நீங்கள் வேர்க்கடலை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது சார்ந்த தொழில்கள் என்ன எடுக்கிறதோ இல்லாட்டி வந்து கடலை மிட்டாயை தயாரிக்கிறதோ அந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் பண்ணுறீங்க, ஹோல்சேலாக தரமானதாக கம்மியான விலையில் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் தரேன், அந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஹோல்சேலாக நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, திரவியம் தேடு பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்ரூம் டைல்ஸ் கிளீனருங்க. கிளீனரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. அதில் வந்து ஃப்ளோர் கிளீனர் இருக்குது, அதே மாதிரி டாய்லெட் கிளீனர் இருக்குது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வால் கிளீனர்ஸ் கூட இருக்குது. இதில் பாத்ரூம் டைல்ஸ் கிளீனர் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வெரைட்டி. பாத்ரூமில் உங்களுக்கே தெரியும், இந்த உப்பு தண்ணிலாம் யூஸ் பண்ணுறதுனால உப்பு பொறிஞ்சு போய் இருக்கும், எல்லா சைடும் உப்பு அப்படியே செதில் செதிலாக இருக்கும், ஸ்கேல்ஸாக இருக்கும். அப்போ அந்த உப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா தேவை. இது எல்லா கிளீனர் மாதிரி கிடையாது, அதுவும் இதுக்கான தேவைகள் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிளேயர்ஸு இந்த ஃபீல்டில் வந்து கிடையாது, கொஞ்சம் பேர் இருக்காங்க, சில பிராண்டட் வெரைட்டிஸ் இருக்குது. அதை தவிர்த்து அன்பிராண்டடாகவோ இல்லாட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டாக பண்ணுறதாவோ யாருமே இல்லை. இப்போது அதுக்கான ஃபார்முலா நான் தரேன், நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான லாப கணக்கையும் நான் சொல்கிறேன், அதையும் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் முதல்ல ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த நிலைமை உங்கள் மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதனால் இறங்க. இது ஒரு ஜென்ரல் ரூல், எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே பொருந்தும். சரி, இப்போ ஃபார்முலாவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு. அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு முக்கியமான மூலப்பொருள் இதில். இப்போ வந்து ஒரு லிட்டர் டைல்ஸ் கிளீனர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 530 ml அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது எப்போவுமே லிக்விட் ஃபார்மேட்டில் தான் வரும் உங்களுக்கு, இது வந்து உப்புகள் மாதிரி இந்த சாலிட் ஃபார்மேட்டில் வராது. ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்போவும் லிக்விட் ஃபார்மேட்டில் தான் வரும். இது ஹைலி கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். 530 ml நீங்கள் வந்து ஒரு லிட்டர் அந்த பாத்ரூம் டைல்ஸ் கிளீனர் பண்ணுறப்ப 530 ml வந்து இதை யூஸ் பண்ணணும், ஹைட்ரஜன் பெராக்சைடை. ரெண்டாவது SLS அப்படின்னு சொல்லுவாங்க, சோடியம் லாரல் சல்ஃபேட். அந்த சோடியம் லாரல் சல்ஃபேட் SLS வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து 1000 ml ஒரு லிட்டர் நீங்கள் பண்ணும்போது 1 ml மட்டும்தான் அந்த SLS யூஸ் பண்ணணும் அந்த பாத்ரூம் டைல்ஸ் கிளீனரில். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மூலப்பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா. அந்த பேக்கிங் சோடா தான் இந்த பளிச்சின்ற வெண்மையை வந்து கொடுக்கும். அது வந்து 45% யூஸ் பண்ணுங்க, அதாவது 450 ml வர்ற அளவுக்கு யூஸ் பண்ணணும். இந்த பேக்கிங் சோடா எப்போவுமே உங்களுக்கு வந்து சாலிட் ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும், அதாவது உப்புகள் மாதிரி ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும், இல்லாட்டி பவுடர்டு வெரைட்டியில் கிடைக்கும் பேக்கிங் சோடா. அதை வந்து 450 ml, அதாவது இப்போ நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா 450 g கிட்ட வரணும். அப்போ அந்த அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து அதில் போடணும் நீங்கள். அதே மாதிரி SLS எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு லிக்விட் ஃபார்மேட்டில் தான் வரும், இல்லாட்டி பவுடர் ஃபார்மேட்டில் வரும், ரெண்டு வெரைட்டியில் வருது. அதுக்கு நான் விலைகள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேவைனா 1 ml வந்து வாசனையை சேர்த்துக்கிடலாம். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. இதில் நான் சொன்னது 4 பொருட்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக எல்லாம் கலந்துட வேண்டியதுதான். கலந்துட்டால் உங்களுக்கு வந்து பாத்ரூம் டைல்ஸ் கிளீனர் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கான விலைகளை நான் சொல்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு அது வந்து மார்க்கெட்டில் 45 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க, ஒரு கிலோ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து 45 ரூபாயிலேருந்து கிடைக்குது. அது வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் கிடைக்குது. ரெண்டாவது பேக்கிங் சோடா வந்து 30 ரூபாயிலேருந்து கிடைக்குது ஒரு கிலோ, அதுவும் உங்களுக்கு வந்து அந்த சாலிட் ஃபார்மேட் பவுடர்டு இல்லாட்டி வந்து கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் கிடைக்குது. மூணாவது SLS வந்து பவுடர்ட் ஃபார்மேட்லேயும் கிடைக்குது, அதுக்கப்புறம் லிக்விட் ஃபார்மேட்லேயும் கிடைக்குது. லிக்விட்னால் தண்ணியில் கலந்து வச்சுருப்பாங்க, அதனால் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பவுடர்ட் ஃபார்மேட்னால் கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மேட்டு விலை கொஞ்சம் கூட இருக்கும். பவுடர்ட் வெரைட்டின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ வந்து 150 ரூபாயிலேருந்து கிடைக்குது. இதே இதில் நீங்கள் லிக்விட் ஃபார்மேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 55 ரூபாயிலேருந்து கிடைக்குது. இதில் எது லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர்ட் வெரைட்டின் வாங்குறது தான் லாபம். அதுக்கப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ், அந்த வாசனை திரவியம், அது நீங்கள் எதனால் நீங்கள் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்டாக டி லிமோனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதுதான் ஃப்ரேக்ரன்ஸுக்கு சேர்ப்பாங்க. இந்த லெமன் ஃப்ரேக்ரன்ஸு அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வரும் அதில். சரி, டி லிமோனின் வேணான்னா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேக்ரன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். அது சேர்த்திங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கான மதிப்பு வந்து கொஞ்சம் கூடும்.
சரி, இப்போ டோட்டலாக நான் சொன்ன அந்த ரேஷியோ படி நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டர் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கெமிக்கலோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து 50 ரூபா ஆகுங்க மேக்ஸிமம் ஒரு லிட்டர் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் பாட்லிங் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு, 55 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கை மாற்றி இப்போ ரீட்டெயிலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஹோல்சேலில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த விலையில உங்களுக்கு கட்டுப்படி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீட்டெயிலில் வாங்குறீங்க, சின்ன லெவலில் பண்ணுறீங்க, ரீட்டெயிலில் வாங்குறீங்கன்னா ஒரு 20 ரூபா கூட சேர்த்து வச்சுக்கலாம், அதாவது 70 ரூபாய்க்குள்ளே ஆகும் ஒரு லிட்டர். சரி, இது எவ்வளோக்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ போயிட்டுருக்க காஸ்ட் வந்து கடையில் விற்கிறது வந்து 120 ரூபாய்க்கிட்ட விற்கிறாங்க ஒரு லிட்டர். இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம பார்க்கும்போது, வேறு வேறு பிராண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக காஸ்ட் இருக்குது. 140 ரூபாய்க்கு சில பேர் விற்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ மினிமம் நான் பார்த்த வரைக்குமே 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 120 ரூபானா கடைக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் 105 ரூபாய் கூட கொடுக்கலாம் ஒரு லிட்டர், அதாவது ஒரு 35 ரூபா லாபம் வரும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 50% கிட்ட லாபம் நிற்கும். நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபங்கள் வந்து கூடும். ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் 50 ரூபா வரைக்குமே லாபம் பார்க்கலாம். நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்க கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும், ஒரு 50 கிலோ 50 லிட்டர் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்போது உங்கள் காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதுவுமே நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா 55 ரூபா காஸ்ட் வர்றது, நீங்கள் டைரெக்டாகவே 120 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். அப்போ ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேலே லாபம் வரும் உங்களுக்கு, 100% மேலே லாபம் வரும். இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, இதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு மார்க்கெட் சர்ச் பண்ணுங்கள், உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுருக்காங்களா இல்லை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவை இருக்குமா உங்களுக்கு, நீங்கள் நான் பண்ணால் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க. உங்கள் ப்ராடக்ட் எஃபெக்டிவ்னஸ் அவங்க யூஸ் பண்ண பிற்பாடு அவங்க வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா உங்கள்கிட்டயே மறுபடியும் வாங்குவாங்க. ஏன்னா பாத்ரூம் எப்போவுமே கரை பிடிக்கிறது தான், அந்த டைல்ஸ் எப்போவுமே கரை பிடிக்கிறது தான், உப்பு தண்ணி யூஸ் பண்ண. அப்போ இதுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நன்றி.